ஆண்டின் பொது காலம் 18ஆம் வாரம் திங்கள் கிழமை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறைவசனங்கள் 13-21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலம் அற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்ணனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இப்போது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து இறைவன் நமக்கு என்ன அழைப்பு விடுக்கின்றார் என்பதை நாம் சிந்திப்போம். பாலை நிலத்தில் திரளாக கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்று ஆலோசனை கூறிய சீடர்களுக்கு இயேசு தந்த பதில் மொழி அவர்களுக்கு நிச்சயம் வியப்பைத்தான் தந்திருக்கும். எனவேதான் எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்று பதில் கொடுக்கின்றனர். இந்த வாசகத்தை யூதர்கள் தற்போது வாசித்தார்கள் என்றால் இயேசு என்ற சாதாரண மனிதன் எவ்வாறு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்திருக்க முடியும் என்று ஆச்சரியப்படுவார்கள். நாம் இறை இயேசுவின் அன்பு சீடர்கள், அவருடைய அன்பு மக்கள், அவருடைய வல்லமையை பற்றி நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கு 2 பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். 1, பரிவு. அந்த பரிவின் வெளிப்பாடாக பகிர்வு அமைய வேண்டும். இயேசு திரளாக கூடியிருந்த மக்கள் மீது முதலில் பரிவு கொள்கின்றார்.
அதனால் அவர்களுக்குள் இருக்கும் நோயுற்றோரை குணமாக்குகின்றார். ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை போதிக்கின்றார். அத்துடன் பரிவு நிறைவு பெற்றுவிடவில்லை. அவர்களின் வயிற்று பசியையும் போக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த மனநிலையை தம் சீடருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். உங்கள் பரிவு சொற்கள் மட்டுமல்ல, செயலிலும் இருக்கட்டும். இவ்வாறு உணவு, உடை, உறைவிடமின்றி தவிப்போருக்கு உதவுங்கள். அதுவும் உங்கள் பணியே என்று அறிவுறுத்துகின்றார். இரண்டாவதாக, உங்களிடம் என்ன இல்லை என்று பார்ப்பதை விட என்ன இருக்கிறது என்று பார்க்க பணிக்கின்றார். ஏசு இந்த மக்களுக்கு உணவு கொடுங்கள் என்று கூறியவுடன் சீடர்கள் தங்களிடம் இல்லாததை நினைக்கின்றனர். எப்படி இந்த 5000 பேருக்கு உணவளிக்க முடியும்? ஏசு அவர்களிடம் என்ன இருக்கின்றார் என்பதை பார்க்க சொல்லி அவர்களிடமிருந்தே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெறுகின்றார். அதை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு அவர்களுக்கு அளிக்கின்றார். எனவே நம்மிடம் எது இல்லை என்பதை நினைத்து நம்மையே கவலைக்குள்ளாக்காமல் இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற திறமைகளையும் வசதி வாய்ப்புகளையும் எண்ணி இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அப்போது இயேசு இந்த 5 அப்பங்களை பழுகி 5000 பேருக்கு கொடுத்தது போல நம்மிடம் இருக்கும் சிறு சிறு திறமைகளையும் நம்மை இன்னும் வளர்த்தெடுக்க உதவி செய்யும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மூன்றாவதாக, சீடர்களை இயேசு எவ்வாறு பயன்படுத்துகின்றார்? இயேசுதான் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகச் செய்கின்றார். ஆனால் அதை அவரே மக்களுக்கு பகிர்ந்து அளித்திருக்கலாம். ஆனால் அவர் சீடர்களை பயன்படுத்துகின்றார். சீடர்கள்தான் மக்களிடம் கொடுக்கின்றார்கள். இங்கே சீடர்கள் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடியவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இறைவன் சீடர்களை தனது அருளை மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடியவர்களாக பயன்படுத்துகிறார். சீடர்களின் வழி வருகின்ற கடவுளின் பணியாளர்கள் அனைவருமே இயேசுவின் கரங்களாக இயேசுவிடமிருந்து அருளை பெற்றுத்தருகிறவர்களாக விளங்குகிறார்கள் என்பது இங்கே விளக்கப்படுகிறது. கடவுளுக்காக நற்செய்தி பணிக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற கடவுளின் பணியாளர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர்களுக்கு நமது முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறோமா? அவர்கள் கடவுளின் கரங்களாக செயல்படுகிறவர்கள் என்பதை நம்புகிறோமா? அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் கடவுளின் பணிக்காக அர்ப்பணித்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபித்து அவர்கள் கடவுளின் கரங்களாக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் நினைவிற்கொண்டு அவர்களை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர்களோடு ஒத்துழைத்து இறைவனின் அருள் ஆசீரை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பெற்று மகிழ்வோம். ஆமீன். ஆகஸ்ட் 2, இன்றைய புனிதர் வெர்சீலியின் புனித இசேபியூஸ். மத்திய தரைக்கடலின் சார்டினியா தீவில் இசேபியூஸ் பிறந்தார். கிறிஸ்தவராக இருந்த இவரது தந்தை இவரது கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக கொலை செய்யப்பட்டார். அவரது மறைவுக்கு பின் இசேபியூஸின் தாயார் அவரது மகனையும் மகளையும் வாழ்வதற்காக ரோமை கழைத்து சென்றார். தொடக்க கால மறையியல் பயிற்சிக்கு பின் இசேபியூஸ் ஆலய வழிபாட்டில் விவிலியம் உரக்க படிக்கும் வாசிப்பாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 344 ஆம் ஆண்டளவில் வெர்சீலியின் ஆயராகவும் தனது மறைவாழ்வில் மறை குருக்களோடு வசிக்கும் மேலை நாட்டு ஆயராகவும் வாழ்ந்தார். 355 ஆம் ஆண்டில் திருச்சபைக்கு எதிரான ஏரியன் புரட்சியை முடிவுக்கு கொண்டுவர எண்ணி லிபேரியஸ் என்ற திருத்தந்தை ஒரு கவுன்சிலை கூட்ட பேரரசர் கான்ஸ்டாண்டியன் அனுப்பி வைத்தார். இந்த ஏரியன் புரட்சி கிறிஸ்துவின் இற இயல்பை மறுத்த ஒரு கொள்கையாகும். லிபேரியஸ் என்ற திருத்தந்தையும் பெரும்பாலான மேலை நாட்டு ஆயர்களும் திருச்சபையின் பாரம்பரிய நம்பிக்கையை ஆதரித்தனர். ஆனால் பேரரசர் ஏரியன் புரட்சியை ஆதரித்தார். 355 ஆம் ஆண்டில் கவுன்சில் கூடியது.
இசேபியஸ் ஏரியனுக்கு எதிராக தனது கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் நம்பிக்கைகளுக்கு முக்கிய தூதுவராக இருந்த அத்தனாசியஸின் கொள்கைகளை ஆதரித்தார். இசேபியூஸ் இந்த நிலைப்பாட்டை பற்றி கான்ஸ்டாண்டியூஸ் பேரரசர் கோபம் கொண்டு அந்த ஆயரை சிரியாவுக்கு நாடு கடத்தினார். சிரியாவில் ஏரியர்களால் இசேபியூஸ் துன்புறுத்தப்பட்டார். அவர்கள் அவரை தெருக்களின் வழியாக இழுத்துச் சென்று துன்புறுத்தினர். இவர்களுடைய வழியில் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினர். பதிலுக்கு இசேபியூஸ் உண்ணாவிரதம் இருந்தார். 4 நாட்களுக்கு பிறகு ஏரியன்ஸ் துன்புறுத்துவதை நிறுத்தினர். ஆனால் திரும்பவும் அவரது அறைக்குள் புகுந்து அவரது உடைமைகளை கொள்ளையடித்து அவரை திரும்பவும் வெளியில் இழுத்துச் சென்றார்கள். இசேபியூஸ் நாடு கடத்தல் 361 முடிவுற்ற போது அவர் எத்தானியுனர் சந்திப்பதற்கு அலெக்சாண்ட்ரியா எகிப்துக்கு சென்றார். திருச்சபையில் அமைதி ஏற்படுத்த ஒரு வழி கண்டுபிடிக்க அவர்கள் நம்பினார்கள். யூசேபியூஸ் பல ஆண்டுகள் கிழக்கு நாடுகளில் செலவழித்தார். மேலும் இத்தாலியில் ஏரியனிசத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடினார். இறுதியாக அவர் வெஸ்டிலுக்கு திரும்பினார். அங்கே அவரை அன்புடன் மக்கள் வரவேற்றனர். அங்கு 371 யூசேபியூஸ் இறந்தார். புனித யூசேபியூஸ் அவரது நம்பிக்கைக்காக கொலை செய்யப்படவில்லை என்றாலும் அதற்காக அவர் துன்பம் அனுபவித்தார். அவரது நம்பிக்கையை நிலைநாட்ட அவரது உடல் மற்றும் உள்ள பலத்தினால் உண்ணா நோன்பு உட்பட பல துன்பங்களை தாங்கிக் கொண்டார். இன்றும் பலதரப்பட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக போராடும் போது அரசியல் மற்றும் ஆன்மீக நலனுக்காக போராட்டங்கள் அனுபவிக்கின்றார்கள். போராட்டங்களை எதிர்த்து வேதனைப்படுகிறார்கள். அவர்களுக்காக இன்றைய நாளில் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஜெபம். அன்புள்ள தந்தையே, உமது பெயரை மகிமைப்படுத்தவும் உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்கவும் எங்களை அழைக்கின்றீர். பிறர் எங்களது நம்பிக்கையை தளர்த்த சவால் விடும்போது மிகுந்த பலத்தை எங்களுக்கு தந்தருளும். சந்தேகங்கள் எங்களுள் எழும்போது உமது தூய ஆவியின் அன்பான சுவாசத்தினால் அவற்றை விரட்டியருளும். நாங்கள் உமக்காக துன்புறும் போது எங்களது ஆன்மாவை தொட்டு குணப்படுத்தும். எல்லா நலம் பெறும் என நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.